நல்ல ஒரு படம், அருமையான படம், வரலாறு. முன்னே நான் இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி, ஸோ அந்த 10 வருஷம் மேலாச்சு, இன்னும் அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கதை எழுதும்போதே சுந்தரராஜன் சார், ஆர் சுந்தரராஜன் சார் அவருக்கும் கே எஸ் ரவிக்குமாருக்கும் இங்கேயோ பேசும்போது நான் இந்த மாதிரி கதை வச்சுருக்கேன், அவர் வந்து கமல்ஹாசன் வச்சு பண்ணணும்னு. ஆனால் யாரை வச்சு பண்ணாலும் நீ வந்து சிவசங்கர மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். எல்லாம் சிவசங்கர மாஸ்டர் நினச்சி தான் அந்த கதையை எழுதினேன். எனக்காக எழுதப்பட்ட கதைன்னு சொல்லும்போது என்ன அப்படி எனக்குள்ளேயே ஒரு சின்ன கதை சொன்னார். அவர் வந்து பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் அழகன், ஆண் அழகன். பட் அவன் டான்ஸ் பழகி பழகி டான்ஸ் கொஞ்சம் லேடி மாதிரி நடப்பான். அப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்து ஏன் என்ன கூப்பிட்றாங்க. படத்தில் அஜித் சார் அந்த கேரக்டர் பண்ணுறது கொஞ்சம் பயப்பட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்பட்டார். அப்புறம் வந்து என்னை வேறு மாதிரி நினைப்பாங்களோ ஃபேன்ஸ் எல்லாம் சொன்னார். அதுக்கு ரவிக்குமார் சார் சொன்னார், அப்போ நீ இந்த படத்தையே ஒத்துட்டு இருக்கக்கூடாது. நான் வந்து மன்மதனை பார்த்ததே கிடையாது, மன்மதன் மாதிரி இருக்கிறியா, ஏன் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. சீனு சாங்கு எல்லாமே இருந்து நடித்து கொடுத்த அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அது அஜித் சாருக்கும் தெரியும், பட் அவர் தான் என்னை மறந்துட்டார். இப்போ நடிக்கிறார்ல, ஏதாவது சொல்லாமல் இல்லை. இந்த சிவசங்கர் மாஸ்டர் கூப்பிடுங்கப்பா, ஏதோ ஒரு வேஷம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய அலைகள் ஓய்வதில்லை நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு பேச வந்திருக்கக்கூடிய நபரை பற்றி சொல்ல வேணாம், நெடு நீண்ட வரலாறு உடையவர். வரலாறு என்கின்ற படத்திலும் இவரோட தொடர்புடையவர். நமக்கு நன்கு பரிச்சயமான நடிகர், நடன இயக்குனர், மாஸ்டர் திரு சிவசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கேன். அஜித் சார் அவரை பற்றி, அவரோட நல்ல ஒரு படம், அருமையான படம், வரலாறு. முன்னே நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி, ஸோ அந்த 10 வருஷம் மேலாச்சு, இன்னும் அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். அது வந்து நல்ல ஒரு படம், எனக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்த, புகழ் வாங்கி கொடுத்த படம். பேரும் புகழ் வாங்கி கொடுத்ததை தவிர, சிவசங்கர் மாஸ்டர் அந்த கதை எழுதும்போதே சுந்தரராஜன் சார், ஆர் சுந்தரராஜன் சார் நீ வந்து, அதாவது அவருக்கும் கே எஸ் ரவிக்குமாருக்கும் இங்கேயோ பேசும்போது நான் இந்த மாதிரி கதை வச்சுருக்கேன், அவர் வந்து கமல்ஹாசன் வச்சு பண்ணணும்னு. அவர் கமல்ஹாசன் சாருக்கு டேட் கிடையாது, 2-3-4 வருஷத்துக்கு கிடையாது. இது மாதிரி பண்ணணுயா, கேப்டன் பண்ணுன்றாரு, கேப்டன் அந்த படத்துக்கு சூட் ஆக மாட்டார். யாரை வச்சு பண்ணுறதுன்னா, சரி நீ நீ யாரை, நான் உனக்கு கதை கொடுத்துறேன் நீ பண்ணிக்கோன்னு சொல்லி அவர் ரவிக்குமார்கிட்ட சொல்லும்போது, ஆனால் யாரை வச்சு பண்ணாலும் நீ வந்து சிவசங்கர மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். அவருக்கு வந்து வேறு லலிதா மணிங்கிற மாஸ்டர் தான் அவருக்கு பரவினட்டாக பண்ணியிருக்காரு. இல்லைன்னா அது சிவசங்கர மாஸ்டர் நினச்சி தான் அந்த கதையை எழுதினேன் அப்படின்னு சொன்னார். அவரும் வந்து படத்தை எல்லாத்தையும் முடிச்சிடாரு, ஒரு போர்ஷன் மாத்திரம், அப்பாவுடைய போர்ஷன் மாத்திரம் இருக்குது. அப்பா வந்து எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, மாஸ்டர் இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வரீங்களா ரவிக்குமார் சார், போனேன் போனேன். எனக்கு ஒரு 30 நாள் வேணும் மாஸ்டர், நீங்கள் எந்த படத்துலனா விட்டுட்டு வரணும். அஜித் ஒரு 3 வருஷத்தில் பண்ணுறாரு படம், படம் பேர் வந்து வரலாறு வச்சுருக்கேன், காட் ஃபாதர்னு. அது வந்து அப்பா வந்து இந்த மாதிரி கதை சொன்னார். அவர் வந்து பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் அழகன், ஆண் அழகன். பட் அவன் டான்ஸ் பழகி பழகி டான்ஸ் கொஞ்சம் லேடி மாதிரி நடப்பான். அப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்து, ஏன் என்ன கூப்பிட்றாங்க சார், அதுக்காக தான் என்ன கூப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை மாஸ்டர், சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை மாஸ்டர், இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ஆளுங்க ரொம்ப கம்மி. கம்மி நான் வேலை வாங்கினோன்னா எனக்கு நான் எத்தனை ஷார்ட்டில் நடந்து காட்ட முடியும் சொல்லுங்கள். நான் நடந்தால் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் நடந்தால் கலை அம்சமாக இருக்கும் சொன்னதுனால அதை நான் வந்து உடனே அக்செப்ட் பண்ணேன். சரி, எனக்காக எழுதப்பட்ட கதைன்னு சொல்லும்போது என்ன அப்படி எனக்குள்ளேயே ஒரு சின்ன தாக்கம், ஒரு என்ன நம்மளை வேறு மாதிரி நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு எனக்கு இருந்தது மனசில். வேண்டாமே இந்த படம் நினச்சேன், பட் அப்படி அவர் சொல்லும்போது, இல்லை மாஸ்டர் அது கலைநயமாக இருக்கும் நீங்கள் பண்ணும்போது, எனக்கு நான் நடிகனை டைரக்டராக டைரக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பண்ண, நீங்கள் இருந்தால் எனக்கு ரொம்ப வசதினு சொன்ன பிறகு, சரி அது அவங்களுக்கு தெரியும், ஏன்னா தே ஆர் கிரியேட்டர்ஸ், ரவிக்குமார் ரவிக்குமார் நல்ல நடிகர் கூட. ஆமாம். அப்புறம் சொல்லிட்டு உடனே சரிங்க சார் வர்றேன்னு சொல்லி, எனக்கு 30 நாள் இருக்கணும், ஒரு நாள் கூட விடமாட்டேன்ட்டார். ஐயோ எதனாடா கடவுளே, அப்போ நான் பிஸி, சரி சிலதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நான் போயிட்டேன். போயிட்டு சீனு சாங்கு எல்லாமே இருந்து நடித்து கொடுத்த அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அது அஜித் சாருக்கும் தெரியும், பட் அவர் தான் என்னை மறந்துட்டார். இப்போ நடிக்கிறார்ல, ஏதாவது சொல்லாமல் இல்லை, இந்த சிவசங்கர் மாஸ்டர் கூப்பிடுங்கப்பா, ஏதோ ஒரு வேஷம். இல்லையே நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஏக்கம் சார் எனக்கு, நான் நடித்த நடிகர்களோட தான். அந்த படத்தில் அஜித் சார் அந்த கேரக்டர் பண்ணுறது கொஞ்சம் பயப்பட்டார் அப்படின்னு கேள்வி ரொம்ப
ரொம்ப பயிட்டார். அப்புறம் வந்து என்னை வேறு மாதிரி நினைப்பாங்களோ ஃபேன்ஸ் எல்லாம் சொன்னார். அதுக்கு ரவிக்குமார் சார் சொன்னார், அப்போ நீ இந்த படத்தையே ஒத்துட்ருக்கக்கூடாது, படம் சப்ஜெக்டே இதுதான். நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லையா, நான் வந்து மன்மதனை பார்த்ததே கிடையாது, மன்மதன் மாதிரி இருக்கிறையா, ஏன் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ வந்து கூச்சிப்புடியில் கூச்சிப்புடி டான்ஸர்ஸ் இன்றைக்கும் நான் ஒரு அந்தரா ஒரு இடத்துக்கு போனேன், நான் நிறைய ஈவெண்ட்டுகளுக்கு என்னை கூப்பிட்டு போவாங்க, நான் ஈவெண்ட்டு அரங்கேற்றம் ஈவெண்ட்டுகளுக்கெல்லாம் போவேன். போகும்போது ஒரு இடத்துல மாஸ்டர் உங்களுக்காக ஒரு பெரிய கலைஞர் காத்திருக்காரு, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் வந்து அவர்கிட்ட நான் சாப்பிட்டுட்டு 2:30 போனேன், இல்லை கூச்சிப்புடி அவருக்கு வந்து 75 வா கூச்சிப்புடியில் பாமா கலாபம் வேஷம் போட்டு ஜடை எல்லாம் போட்டு வீட்டில் அவர் வந்து ஃபுல்லாக மேக்கப்போட உட்காந்து மேக்கப்போட அவர் பேத்தி அவள் 8 குழந்தாவோ 7 அவளும் பாமா கலாபம் வேஷம் போட்டு நல்ல பரதநாட்டியம் சலைங்கெல்லாம் கட்டி ரெடியாக இருக்காங்க. கார் இறங்கணும்னே ஐயருங்க வந்தாங்க, கும்ப கலசம் வச்சாங்க, வேதங்கள் மந்திரங்கள் சொன்னாங்க, பூ போட்டு உள்ளே கூட்டு போனாங்க. போன உடனே மாஸ்டர் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் சாப்பிடுங்க. அவர் அந்த மேக்கப்லேயே இருக்கார். அவரும் எனக்கு வந்து அந்த கலைஞன் வந்து எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புள்ளே இருக்குது. டேபிளில் அவரே கையால் தன்னுடைய மனைவி இருக்காங்க, அவன் கையாலே எனக்கு பரிமாறி எனக்கு சாப்பாடு வச்சு என் கையை அதிலேயே கழுவ சொல்லி நம்பவே மாட்டீங்க. எனக்கு அவர் பெரியவருங்க, அவருக்கு என்ன பாத பூஜை பண்ணுறாருங்க. ஓ, வெள்ளி தட்டு வச்சு பாத பூஜை பண்ணி அந்த அதை வந்து சம்ரக்ஷணம் சொல்லுவாங்க, தலையில் தெளிச்சுக்கிறார். எனக்கா உடம்பெல்லாம் பதறது, யூஜோ எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ண பெரிய கலைஞர், மீறல செய்யச்சா இப்படி பண்ணலாமா, இல்லை அப்படி இல்லை, நீங்களும் ஒரு கலைஞர், கற்றாரே கற்றாரே காம் ஒருவர்ன்ற மாதிரி எனக்கு ஆடி போச்சு உடம்பு. அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுலாம் வந்தாச்சு. உடனே ரெண்டு பேரும் தாத்தாவும் பேட்டியும் ரெண்டு பேருமே எனக்கு வந்து ஒரு ப்ரோ ஐட்டம் பாமா கலாபம் பண்ணாங்க. நான் இப்படியே உட்காந்து பார்த்தேன், பார்த்துட்டு ஆடாட அவர். அப்புறம் வந்து அவரை ஏதாவது குறை சொல்ல முடியுமா சார், அந்த சோறு எனக்கு செரிக்குமா சார், என்ன இந்த வயசில் பொம்பளை மாதிரி ஆடுறாரு, ஐயோ தப்பு சொல்லவே கூடாது. அர்த்தநாரீஸ்வரன் பார்வதியும் சக்தியும் சிவனும் சேர்ந்தது தானே ஈஸ்வரன், அவனுக்கு அதுவும் உண்டு இதுவும் உண்டு இல்லையா, கண்டிப்பாக பார்வதி அம்சமும் இருக்கும் சிவனுடைய அம்சமும் பார்வதியிலையும் இருக்கும், சிவசக்தி ஸ்வரூபமானவன். அப்பேற்பட்ட ஒரு கலைஞர் ஆடும்போது குறை சொல்லலாமா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, சொன்னாரா இல்லை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணணும், எதுக்கு சொல்கிறோம் யார்கிட்ட பேசுகிறோம். ஸோ இந்த படத்துக்கும் அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கலைஞர்கள் வந்து பாமா கலாபம் ஆடி 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 அவர்கள் அதுமயமாகவே ஆயிடுறாங்க. குறை இல்லை, அவருக்கு பேட்டி இருக்குது, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, அவரை போய் குறை சொல்ல முடியுமா, குறை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன யோகியதை இருக்குது. அவங்க வரும்போது வாங்க வாங்க உட்காருங்க, தெலுங்கில் ரெண்டு ரெண்டு மாஸ்டர்கள் ரெண்டு குறிச்சொல்லி அவங்க ரெண்டு ரெண்டு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஆ வாங்க 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 உட்காருங்க அப்படி சொல்லுவோம், வாங்க உட்காருங்க அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. இந்த வாங்கல எவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கு, அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, வாங்க 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 உட்காருங்க அம்மா தண்ணி கொண்ட சொல்லும்போதே பாவங்கள் வந்துடும், வேணுமே பண்ணுறதில்ல, தன்னால் அது வரும் வரும். ஸோ அவங்கள குறை சொல்கிறதுங்கிறது கண்ணு அமைஞ்சிடும், அது உணர்ந்ததுனால தான் அது கலைஞர்கள். இன்றைக்கும் வந்து ஆந்திரால பாமா கூச்சிப்புடி டான்ஸர்ஸ் எல்லாம் ஆம்பளை வேஷம் பொம்பளை வேஷம் போட்டு தான் ஆடுறாங்க, என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி வரலாறு பண்ணண்ணா, என்ன தப்பாக நினைக்காதீங்க. நீங்க எப்படி இந்த கேள்வி கேட்கலாம், அது நீங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து சொன்னது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்களா, என்ன சில பேர் வந்து என்ன வந்து தவறாக நினச்சிடுறாங்க, லேடிஸ் மாதிரி பவங்கள் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அந்த படத்துலையும் அந்த சில விஷயங்கள் தான் இப்போ நான் சொன்னேன், அதுவும் சொல்லுவாள் அவள் அநேகம் சொல்வாள், அது வந்து எப்படி பண்ண முடியும். கண்டிப்பாக நான் இது சொல்ல தவறாக சொல்ல வரல, நீங்க சொன்ன விஷயத்தை அந்த படத்தில் பிரதிபலிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்தேன். ஆமாம். ஸோ அதே மாதிரி ஏ ரஹமான் வரலாறுல சூப்பராக அது வந்து அந்த பாட்டு முதல்ல கசல் போட்டார் அவர், அச்சில் வார்த்தை பதுமையோ. ஆ, அந்த பாட்டை வந்து நார்த் ஸ்டைலில் போட்டார், தாத்தர் கிடக்க தும்மி கிடக்க தாத்தர் ஒரே போல்ட்ஸ் எல்லாமே கத்தக் போல்ட்ஸ் போட்டார். போட்டு மாஸ்டர் என்கிட்ட ரவி சார் கேட்டார், ரவிக்குமார் சார், மாஸ்டர் எப்படி இருக்குது மாஸ்டர் பாட்டு, பாட்டு நல்லா இருக்குது, ஆடுறது யார், கமல்ஹாசனான்னு கேட்டேன். என்ன மாஸ்டர் கிண்டல் பண்ணுறீங்க, இல்லை அஜித் சாருக்கு வந்து பேக் போன் ஏற்கனவே ஆப்ரேஷனாக இருக்குது, இந்த மாதிரி போட்டால் எப்படி ஆட முடியும், அதனால் சரி உங்களுக்கு எப்படி வேணும், எனக்கு பரதநாட்டிய ஜதிகள் வேணும்,
நான் இப்போவே ஃபோன் பண்ணித்தரேன், நீங்கள் ரஹ்மான்கிட்ட பேசுங்க. பேசுவாரா? ஐயோ ரொம்ப நல்ல பையன் மாஸ்டர், பேசுவார் மாஸ்டர் சொல்லி போட்டு கொடுத்தாரு. நீங்கள் நம்பவே மாட்டேங்க. எடுத்தவுடனே மாஸ்டர் வணக்கம் சௌக்கியமானு கேட்டார். ஆடிட்டேன் நான் அங்கே. அதனால்தான் எல்லா புகழுமிக்கு இறைவனுக்கு சொன்ன அந்த மகான் பியூட்டிஃபுல். அங்கே தான் அவன் தன்னுடைய அடக்கம். நல்லா இருக்கேன் ராசா, நீங்கள் எப்படி? நான் ராசா தான் சொல்வேன். நல்லா இருக்கேன் ராசா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உண்டியில் ரொம்ப பாட்டு பிரமாதமாக இருக்குது, ஆனால் அஜித் சாரால் ஆட முடியாது. அவருக்கு இளமையை எளிமையாக எப்படி வேணும்னு தட்டி தக்கனக்க ஜம் த ஜம் த கிடத்தக்க ஜம் த த ஜம் இப்படி சொன்னோடனே, வெரி குட் மாஸ்டர், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு நைட்டு உங்களுக்கு சாங் அமைச்சிடறேன்னு சொல்லி திங் அப்படி போட்டு கொடுத்தார் சாங். கேட்டவுடனே செஞ்சார் செஞ்சார். இல்லைன்னா அந்த பரகராக பண்ண அவர் பண்ணியிருப்போம், பட் அவருக்கு சிரமம் இல்லையா? அதுக்காக அப்புறமே அந்த கதக் போல்ஸ்லேயே அவர் வந்து அப்படியே புகையாக தெரிஞ்சு அப்படியே மாறுறது அப்படின்னா வந்து கிராஃபிக்ஸில் பண்ணணும். ஆமாம், கதைகள் வச்சார் கே ரவிக்குமார் சார். ஸோ திறமைகளை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ட்ராக் வந்து மியூசிக் தான். அந்த மியூசிக் கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் உங்களுடைய விஷயங்களை, உங்களுடைய கதையை, உங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டீங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள். நேர்களே, மீண்டும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கெவின். நன்றி, வணக்கம்.